ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல் நிலாவோடு. நான் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, வாட் ஆர் த திங்ஸ் இன் மை டைப்பர் பேக். பேசிக்காக ஒரு நியூ மாமா இருக்க எல்லாத்துக்குமே இந்த டவுட் இருக்கும், குழந்தைய வெளியே கூட்டிட்டு போறப்போ என்னென்ன எடுத்துட்டு போகணும்னு. இதெல்லாம் தான் என்னோட டைப்பர் பேக்ல இருக்க போற திங்ஸ். இதுல ஒன்னொன்னா ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நான் குழந்தைக்கு ஃபர்ஸ்ட் நான் எடுத்துட்டு போற திங்ஸ் என்னன்னு பார்த்தா, ஸ்கார்ஃப். திடீர்னு வெளியே கூட்டு போறப்போ ஏதாவது கிளைமேட் மாறலாம் அதுக்காக. தென் வந்து ஒரு பிளாங்கெட் ஸ்வாடில் பண்றதுக்காக நான் வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து என்னோடய பேக்கில் இருக்க போகிற திங்ஸ் வந்து டயப்பர் எசென்ஷியல்ஸ், பேபி வைப்ஸ். நான் வந்து ஹிமாலயா பேபி வைப்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். தென் வந்து டயப்பர்ஸ், ஒரு 2 to 3 டயப்பர்ஸ் எடுத்துக்கலாம். நான் யூஸ் பண்ணுற டயப்பர் வந்து ப்ரீமியம் கேர் பேம்பர்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். தென் டயப்பர் ரேஷ் க்ரீம். டயப்பர் ரேஷ் க்ரீம் எப்போ தேவைப்படும் நம்மளால் சொல்லவே முடியாது. ஸோ அதனால் எப்போவுமே கேரி பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் என்னோட பேக்கில் இருக்க ஃபீடிங் எசென்ஷியல்ஸ் என்னென்னு பார்த்தா, ஒரு மில்க் கண்டெய்னர் இருக்குது. இதில் வந்து 3 கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக இதோட டோட்டல் ஹைட் வந்து 4 கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். நான் இப்போ பேசிக்காக இப்போ வெளியே போகிறதுக்கு எடுத்துருக்கிறது வந்து 3 கம்பார்ட்மெண்ட்ஸ். ஒன்றில் மில்க் பவுடர், ஒன்றில் செர்லாக், இன்னோட சத்து மாவு இருக்குது. தென் வந்து ஒரு ஃபீடிங் பாட்டில். நான் யூஸ் பண்ணுறது வந்து மீமி பிராண்ட். ரொம்ப நல்லாவே இருக்குது இந்த பிராண்டு. தென் வந்து ஒரு வாட்டர் பாட்டில், குழந்தைக்கு வந்து தண்ணி வந்து தேவைப்படும். அப்புறம் வந்து ஒரு பிளாஸ்டிக் இருக்குது. பிளாஸ்டிக்கில் வந்து நான் சுடு தண்ணி தான் எப்பவுமே கேரி பண்ணுவேன். குழந்தைங்க வெளியே கூட்டிகிட்டு போகிறப்போ இன்னும் முக்கியமாக எடுத்துகிட்டு போக வேண்டியது என்னென்னு பார்த்தா, எக்ஸ்ட்ரா பேர் ஆஃப் ட்ரெஸ். அதில் நான் இப்போ ட்ரெஸ் மெட்டீரியல்ஸில் நான் வச்சுருக்கிறது 2 பீப், ஒரு ஹேண்ட் கர்ச்சீஃப், 2 ஷார்ட்ஸ் வச்சுருக்கேன், ஒரு டிஷர்ட்டும், பாப்பாவுக்கு ஒரு ஃபுல் சைஸ் பேண்ட்டும் வச்சுருக்கேன். தென் வந்து ஒரு பேர் ஆஃப் டாப்ஸ் அண்ட் அ வாஷ் கிளாத் வச்சுருக்கேன். குழந்தைங்க வெளியே கூட்டு போகிறப்போ டாய்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் அவங்கள என்கேஜ் பண்ணுறதுக்காக. தென் இந்த பர்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா, என் பாப்பாவோட ஃபேஸ் க்ரீம் இருக்குது. நான் செபாமின் ஃபேஸ் க்ரீம் யூஸ் பண்ணுறேன். இந்த ஃபேஸ் க்ரீம் இன்கேஸ் எதாவது வெளியே போகிறப்போ ட்ரை ஆகிடுச்சு ஃபேஸ் பாப்பாவுக்கு அப்படின்னா, உடனே இந்த ஃபேஸ் க்ரீம் நான் அப்ளை பண்ணி விட்டுருவேன். அப்புறம் கொஞ்சம் பட்ஸ் இருக்குது. இது வந்து பாப்பாவுக்கும் யூஸ் ஆகும், சம்டைம்ஸ் நமக்கும் யூஸ் ஆகும் வெளியே போகிறப்போ. அப்புறம் வந்து ஜவ்வாது. மெயினாக என்னோட பேக்கில் எப்போவுமே இந்த ஜவ்வாது வந்து கண்டிப்பாக இருக்கும். குழந்தைங்க திடீர்னு கக்கிடுவாங்க, இல்லை ஏதாவது சாப்பிட்டு வாமிட் பண்ணிடுவாங்க, அப்புறம் ஏதாவது ரொம்ப ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிடும் அவங்க மேலே. ஸோ அதனால் இந்த ஜவ்வாதை வந்து லைட்டாக அந்த பவுடரை எடுத்து லைட்டாக ட்ரெஸ் மேலே போட்டுவிட்டால் ரொம்ப வாசமாக இருக்கும். அதுக்கப்புறம் என்னோடய பேக்கில் இருக்கிறது வந்து ஒரு ஹேண்ட் சானிடைசர். நான் வந்து லைஃப் பாய் தான் யூஸ் பண்ணுறேன். ஜஸ்ட் லைக் தட் அன்னைக்கு ரீசெண்டாக கடைக்கு போனப்போ ஆப்ஷன் அது மட்டும்தான் இருந்தது, அதனால் வாங்கினேன். தென் வந்து ஒரு வேஸ்ட் கவர் வச்சுருக்கேன் டைப்பர் டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு. என்னோடய திங்ஸ் ஸ்பெக்ஸ் பாக்ஸ், என்னோடய லென்ஸ் பாக்ஸ் இருக்குது. அப்புறம் ஒரு ஸ்கார்ஃப். இந்த ஸ்கார்ஃப் வந்து என்னோடது. திடீர்னு காரில் போகிறப்போ குளிருச்சுன்னா, இல்லை வெளியே போகிறப்போ ஏதாவது கிளைமேட் சேஞ்ச் நடந்ததுன்னா என்னால் குளிர் தாங்க முடியாது. ஸோ அதுக்காக வச்சுருக்கேன். அப்புறம் என்னோடய பர்ஸ். பர்ஸில் வந்து சும்மா கொஞ்சம் சேஞ்ச் இருக்குது, ரொம்ப நிறையாலாம் இருக்காதுங்க. ஒரு 200-300 இருக்கும். அதிகமாக வெளியே போகிறப்போ எனக்கு பைசா தேவைப்படாது. ஸோ அதனால் ஒரு 200-300 இருக்கும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஒரு நோட் பேட் பென். நான் யூஸ்வலாக எப்போவுமே நோட் பேட் பென் கேரி பண்ணுவேன், ஏதாவது திங்ஸ் வந்து நோட் பண்ணி வச்சுக்கிறதுக்காக. ஒரு ஜிப்லாக் பேக் வந்து எப்போவுமே வச்சுக்கணும். எதுக்காக அப்படின்னு பார்த்தா, இந்த ஜிப்லாக் பேக்கில் வந்து எல்லா ட்ரெஸ்ஸஸையும் ஃபோல்ட் பண்ணி இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே ஒரே பேக்கில் இருக்கும். வாட்டர் இன்கேஸ் ஏதாவது லீக்கேஜ் இருந்தாலும் அதில் நனையாது. இதுதான் வந்து என்னோடய டைப்பர் பேக். இது வந்து ஒரு டைப்பர் பேக்லாம் கிடையாது, இது வந்து நார்மல் ஹேண்ட்பேக் தான். ஆனால் இதில் வந்து நிறைய கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான சூஸ் பண்ணிக்கிறது வந்து ரொம்ப நல்லது. நீங்கள் டைப்பர் பேக் தான் சூஸ் பண்ணணுன்ற அவசியம்லாம் கிடையாது. இந்த மாதிரி நிறைய கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்க மாதிரியான பேக் சூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து என்னோடய பாப்பாவோட எக்ஸ்ட்ரா கிளாத்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து ஃபோல்ட் பண்ணி இந்த ஜிப்லாக் கவரில் வந்து அரேஞ்ச் பண்ணுறேன். இப்போ இந்த ஹேண்ட் கர்ச்சீஃப், பாப்பாவோட டிஷர்ட் எல்லாத்தையுமே வந்து நான் ரோல் பண்ணி அரேஞ்ச் பண்ணுறேன். ஸோ அதனால் ஸ்பேஸ் நிறையா இருக்கும், எல்லா திங்ஸையும் ஒரே ஜிப்லாக்ல வச்சிடலாம். தென் என்னோடய ஸ்கார்ஃப், பாப்பாவோட ஷார்ட்ஸ், அப்புறம் வந்து 2 பிப் வச்சுருக்கேன் ஃபீட் பண்ணுறப்போ. அந்த மாதிரி எல்லா டைம்லையும் இது கட்டி விட்டால் பாப்பாவோட ட்ரெஸ் வந்து ஸ்பாயில் ஆகாமல் இருக்கிறதுக்காக நான் இந்த பிப் வந்து கேரி பண்ணுவேன். அதையும் வந்து ஃபோல்ட் பண்ணி ரோல் பண்ணி உள்ளே வச்சிட்றேன். தென் வந்து எ பேர் ஆஃப் சாக்ஸ் வந்து எப்போவுமே ஒன்று நான் கேரி பண்ணுவேன் பாப்பாக்கு. அப்புறம் அவளோட ஸ்கார்ஃப். ஸ்கார்ஃப் வந்து திடீர்னு நம்ம மதியம் வெளியே கிளம்புவோம், வர்றதுக்கு ஈவினிங் நைட் ஆயிடுச்சுன்னா வந்து பாப்பாக்கு தேவைப்படுன்றதுக்காக ஸ்கார்ஃப். இப்போ இந்த பேக்கில் வந்து நான் எப்படி அரேஞ்ச் பண்ணுறேன்னு உங்களுக்கு காட்ட போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்ச ஜிப்லாக் கவரை வந்து என்னோடய பேக்கோட பேக் ஜிப்பில் வந்து நான் வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து பாப்பாவோட பிளாங்கெட்டை வந்து ரோல் பண்ணி அதே ட்ரெஸ் இருக்க பேக்குக்கு ஜிப்புக்கு மேலேயே தான் உள்ளே வைக்கிறேன். அப்புறம் பாப்பாவோட மில்க் கண்டெய்னர்ஸ், மில்க் பவுடர் கண்டெய்னர்ஸையும் அதே ஜிப்லேயே வச்சிட்றேன். உள்ளே தள்ளி நல்லா உள்ளே தள்ளி வச்சிங்கன்னா தான் நிறைய ஸ்பேஸ் கிடைக்கும். தென் வந்து டைப்பர் எசென்ஷியல்ஸ், டைப்பர்ஸ், டைப்பர் ரேஷ் க்ரீம்,
வைப்ஸ் இதெல்லாத்தையும் வந்து முன்னாடியே வைக்கணும். ஏன்னா எப்போ நமக்கு டைப்பர் தேவைப்படும்னு தெரியாது, தடனாக சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருந்தால் ஈஸியாக ஹேண்டியாக இருக்கிற மாதிரியான பிளேஸில் வைக்கணும். இந்த ஃப்ரெண்ட் ஜிப்பில் நான் வைக்கிறேன், இது வந்து எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது எடுக்கிறதுக்கு. இது வந்து இந்த பேக்லோட பெரிய ப்ளஸ்ன்னு சொல்லலாம், அந்த முன்னாடி இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் ஜிப் இருக்கிறது. நான் டைப்பர்ஸ் அதில் தான் இன்சர்ட் பண்ணி வைப்பேன் எப்போவுமே. தென் டைப்பர் ஆஷ் க்ரீமையும் வந்து இது முன்னாடி இருக்க ஃப்ரண்ட் பேக்கெட்லேயே தான் நான் வைக்கிறேன். தென் வந்து வாஷ் கிளாத், பாப்பாவுக்கு வாய் துடைக்கிற கிளாத்தையும் வந்து ரொம்ப ஹேண்டியாக கிடைக்கிற இடத்துல முன்னாடியே வைக்கிறேன். அதுக்கப்புறம் ஹேண்ட் சானிடைசர், அதையும் வந்து டைப்பர் ரேஷ் க்ரீம் இருக்க ஃப்ரண்ட் பேக்கெட்லேயே உள்ளே வைக்கிறேன். என்னோடய நோட் பேட் அண்ட் பாப்பாவோட ப்ரிஸ்கிரிப்ஷன், சம் ப்ரிஸ்கிரிப்ஷன், டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷனும் என்கிட்ட இருக்கும். அது ரெண்டையும் வந்து உள்ளே இருக்க ஜிப், அதாவது செகண்ட் ஜிப்புக்குள்ளே இருக்க அந்த உள்ளே இருக்க இந்த சீக்ரெட் பவுச்சுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, சீக்ரெட் ஜிப், அந்த மாதிரி ஜிப் இருக்கிற இடத்துக்குள்ளே உள்ளே வைக்கிறேன். அதையும் அந்த பெண்ணையும் அதுக்குள்ளே வைக்கிறேன். உள்ளே போக மாட்டேங்குது, ரெக்டாங்கிளாக வைக்கணும். இப்போ அதுக்குள்ளே வச்சிட்டேன். தென் வந்து பர்ஸ், இந்த பர்ஸில் வந்து ஜவ்வாது அண்ட் ஃபேஸ் க்ரீம் பட்ஸ், இது மூணும். ஜவ்வாதை வேற காணோம், இருங்க எங்கே இருக்குன்னு தெரில. ஆ, எடுத்துட்டேன், ஜவ்வாது கீழே தான் இருந்தது. இப்போ இந்த பர்ஸ்க்குள்ளே வந்து ஜவ்வாதை வந்து வைக்க போகிறேன், வச்சிட்றேன். அதாவது பட்ஸு, ஃபேஸ் க்ரீம், அப்புறம் இந்த ஜவ்வாது, இது மூணையும் வந்து நான் இப்போ வந்து இந்த பர்ஸ்க்குள்ளே வைக்க போகிறேன். இது மூணையும் ஒரே இடத்துல வச்சுட்டா அங்கே இங்கேன்னு தேட தேவையில்ல, ஈஸியாக இருக்கும். சின்ன சின்ன பொருள்ன்றனால தொலைய வாய்ப்பு கிடையாது, அதனால் இதை வந்து வச்சிட்டேன். தென் வந்து ஒரு வாட்டர் பாட்டில், அதை வந்து பேக்கெட் சைட் பேக்கெட்டில் வைக்கிறேன். அப்புறம் வந்து ஃபீடிங் பாட்டில், பாப்பாவோட ஃபீடிங் பாட்டிலையும் சைட் பேக்கெட்டில் வைக்கிறேன். யூஸ்வலாக ஃபீடிங் பாட்டிலுக்கு வந்து கவர் போட்டுக்கோங்க, நீங்கள் வந்து மில்க் அப்படியே கேரி பண்ணிங்கன்னா கவர் போட்டுக்கோங்க. இது எம்டி பாட்டில்னால நான் கவர் எல்லாம் வைக்கிறேன். தென் வந்து ஃப்ளாஸ்க்கில் வந்து ஹாட் வாட்டர் வச்சுருக்கேன் மில்க் மிக்ஸ் பண்ணிக்கிறதுக்காக. நான் வந்து பவுடர் மில்க் தான் பாப்பாக்கு கொடுக்குறேன். தென் என்னோடய ஸ்பெக்ஸ் பாக்ஸையும் லென்ஸையும் வந்து ரொம்ப ஹேண்டியான முன்னாடியே யூஸ் பண்ணுற மாதிரியான இடத்துல வைக்கிறேன். சடனாக ஏதாவது எனக்கு ஸ்பெக்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா, நான் வந்து லென்ஸ் வியர் பண்ணுற கேரக்டர். சம்டைம்ஸ் என்னோடய லென்ஸ்க்கு இது ஏதாவது ட்ரை ஆகி வந்துருச்சு அப்படின்னா, ஏதாவது தேவை அப்படின்னா சேஃப்டிக்காக ஒரு எக்ஸ்ட்ரா பேர் ஆஃப் லென்ஸும் என்னோடய ஸ்பெக்ஸ் பாக்ஸும் வச்சுருப்பேன். அது மட்டும் இல்லாமல் என் பாப்பாவோட டாய்ஸ், முக்கியமாக எனக்கு இந்த புக்கை வந்து சொல்லி ஆகணும், என் பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஹாஃப் அன் ஹவர் கூட அமைதியாக இருப்பான் அந்த புக் கொடுத்துட்டா. இது எல்லாத்தையும் இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பில் வச்சு நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். தென் வந்து என்னோடய பர்ஸை வந்து பேக்கோட பேக் ஜிப்பில் வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு, அவ்வளோதான் திங்ஸ் எல்லாமே. முக்கியமான விஷயம், வீடை விட்டு கிளம்புறப்போ வீட்டு சாவி, அதை வந்து முன்னாடி ஜிப்லேயே வைக்கிறேன் தொலையாமல் இருக்கணும்னு. அப்புறம் என்னோடய ஃபோனையும் அந்த ஜிப்பில் தான் நான் வைப்பேன். இவ்வளோ தான் வந்து பேசிக் திங்ஸ் டைப்பர் பேக்கில் நான் எடுத்துகிட்டு போகிறது. பொதுவாக ஒரு நியூ மாம் எல்லாத்துக்குமே வந்து இவ்வளோ திங்ஸ் தான் தேவைப்படும். இதுக்கு மேலே வேறு ஏதாவது நீங்கள் ஆட் பண்ணுவீங்க அப்படின்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஆதரவை எப்போவுமே தெரிவிங்க. தேங்க்யூ ஸோ மச்.